உலகமெங்கும் வாழ்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிது ஒரு தமிழ் புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை நாங்கள் தொடங்குவதில் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைகிறோம். உலகில் தோன்றிய ரொம்ப முதன்மையான மூத்த மொழி, அதற்கென்று ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு. நிரம்ப ஊர்கள்லாம் இருக்கும்போது அது என்ன அவினாசியில் வந்து தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும். யோசி எல்லாமே அவங்க யோசிக்கும்போது இது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு எங்கே வைக்கலாம் அப்படின்னு நல்லா யோசி அப்படின்னோடனே உடனே வந்ததான் அவினாசி அப்படின்னு சொல்லி நாங்கள் பல்வேறு பெருமைக்குரிய அற்புதமான ஊரில் இன்றைய தினம் நீங்களாம் மகிழ்ந்து சந்தோஷமாக இருப்பதற்கு ரொம்ப ஒரு எளிமையான தலைப்பில் இந்த பட்டிமன்றம். உங்களுடைய உற்சாகம் தான் இந்த பேச்சாளர்களுடைய உற்சாகம், அதை மட்டும். ஏன்னா எப்பவுமே உயர்கிறவர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துபவர்கள் மட்டுமே. நீங்கள் உற்சாகப்படுத்தினா மட்டும்தான் யாருமே உங்கள் ஸ்டூடெண்ட் கூட சரி. அந்த வகையில் மகிழ்ச்சி பெரிதாக இருப்பது கூட்டு குடும்பத்தில் என்று பேசுறதுக்கு இரண்டு பெருமக்கள், நிரம்ப பட்டிமன்றங்களில் பேசி பழக்கப்பட்டவர், அதேபோல் மாலத்தீவில் சென்று முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கக்கூடியவர், பேராசிரியராக இருந்து கொண்டு இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பேராசிரியர் அபு அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்த அதேபோல் அடுத்த இவர் பேராசிரியர்னா அவர் வழக்கறிஞர், இளம் வயதிலே வழக்கறிஞராக இருந்து கொண்டு நல்ல விஷயங்களை மாணவர்கள் மத்தியில் போய் கல்லூரி பல்கலையில் பேசி வருகிறார். அது மட்டும் இல்லாமல் பட்டிமன்றத்திலையும் நிறையா சாலம்பாப்பி ஐயா பட்டிமன்றத்திலாம் சமீபத்தில் பேசிட்டு வெற்றி பேச்சாளராக உங்களுக்கு வளம் வந்திருக்கக்கூடிய நல்ல எளிமையான விஷயங்களை ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு கரவசம் கொடுத்து வாழ்த்துங்க. இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் தான் சந்தோஷம் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க, தனி குடும்பத்திலே இருக்கு. ஏன்னா தனியாக வந்து ஒருத்தன் அழுகலாம், யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. தனியாக ஒருத்தன் சிரித்தான்னா உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க, உடனே வாங்க சார் ஒரு மாதிரி ஆகிருக்கேன் அப்படின்னு. தனிமை வந்து எல்லா நேரமும் சந்தோஷம் கொடுத்துறாது, ஆனால் அதுவே தனிமையில் இனிமை காண முடியுமா பாடலாம் உண்டு அப்படியும் சிலர் விரும்புவாங்க. சிலர் பேசுறது நம்மளுக்கே புரியாது சார், அன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு என் மனைவிக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது சார் அப்படின்னா, இப்போ மிரண்டு என்னையா ஒற்றுமை, ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் கல்யாணம். இந்த பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறாரு என்னங்க என் பையனுக்கு 18 வயசு ஆகுது இப்படியே ஆயிட்டான், எல்லா கெட்ட பழக்கம் சுமோக் பண்ணுறான் ட்ரிங்க் பண்ணுறான் சார், கெட்டுட்டானே சார். அதுக்கு ஒரு ஏமாயம் பரவாயில்ல சார். என்ன சொல்கிறீங்க சுமோக் கிடையாது ட்ரிங்க்ஸ், ஏங்க சாப்பாடு கூட சரியாக சாப்பிட மாட்டாங்க, இப்போ பிரமிச்சிட்டான். இந்த காலத்தில் இப்படி ஒரு பயலாம், வயசு என்னதுங்க, நேற்று காலையில் தான் பிறந்தேன் அப்படின்னு இப்படி வெட்டித்தனமாக பேசலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பட்டிமன்றத்தை பொறுத்த மட்டுக்கும் இது பொழுது போக்குவதற்கான நிகழ்ச்சியாக இல்லாமல் முழுக்க முழுக்க உங்களுக்கு பொழுது ஆக்குவதற்கான நிகழ்ச்சியாக இருக்கும். காரணம் சிரிப்புக்கு அப்படிப்பட்ட மகத்துவம் இருக்குது. அதில் தான் செவி செல்வம் நாங்கள் பணத்தை கூட பணச்செல்வம் சொல்லு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எந்த நேரமும் இறைவன் காதை திறந்த பகுதியிலே வைப்பு இருக்குது, அதுவும் ஒரு காரணம். ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்குன்னு சொல்லுவோம், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தபோது வாய் வலிக்கு, ரொம்ப நேரம் பார்த்தோம் கண்ணு வலிக்குன்னு சொல்லியிருக்கோம், யாராவது ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் காது வலிக்குன்னு சொல்லியிருக்கோமா, அதுக்காகத்தான். நீங்கள் இனிமையான விஷயத்தை கேட்பதற்குத்தான் கூட்டு குடித்தனந்தாம் அப்படின்னு அவங்க பேசும்போது தனி குடும்பத்திலையும் மகிழ்ச்சி இருக்குது சார். ஏன்னா எவ்வளோ கஜ்ஜ கஜ்ஜ கஜ்ஜன்னு குழந்தை விட்டு வீட்டில் இருக்க ரெண்டு குழந்தையில அம்மாவை சமாளிக்க முடியும், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸாக பிடிக்கும், எனக்கு அவளுக்கு மட்டும் அதை வாங்கி கொடுத்துருக்கா, எனக்கு இது ரெண்டு பெண் குழந்தை இருக்கும்போது. ஆனால் ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது எவ்வளோ சிரமத்தை அனுபவிக்க முடியாது, அந்த தொந்தரவே எங்களுக்கு வேணாம் சார், நாங்கள் தனி குடும்பம்தான் அப்படின்னு சொல்லி தனிக்கணும்னா நீங்கள் தனித்தனியாக கூட உட்காந்துருக்கலாம். இருந்தாலும் கொங்கு மண்டலத்து பேச்சு நிறையா பட்டி மன்றங்கள் பாட்டு மன்றங்களில் பேசி மக்களை மகிழ்ச்சி படுத்தி வரக்கூடிய பாடலோடு பேசக்கூடிய உங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கோவை சத்யா அவர்களுக்கு ஒரு கரகோஷம். உண்மையும் மென்மையும் வேண்டும் என்றால் மூன்றாவது ஒரு நகை வேண்டும், அதுதான் புன்னகை. அதை அள்ளித்தரப்போகிற நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமையும். அப்படி என்ன சார் கூட்டு குடும்பத்தில் பேசும்போது இந்த பேச்சாளர் ரொம்ப சுருக்கமாக பேச போகிறாங்க. அதே போல் அடுத்து இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பட்டுக்கோட்டை பக்கம் இந்த இடத்துலே பாருங்கள், எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போகிறாங்க. பட்டுக்கோட்டையில் நிறையா பட்டிமன்றங்கள் மட்டுமில்லாமல் தமிழ் சார்ந்த மேடைகளில் பேசி தங்களுடைய பங்களிப்பை ஆற்றி இந்த இளம் வயதிலே நிறையா விஷயங்களை சாதித்து பேச்சு துறையில் வெற்றி முழக்கம் விட்டு வரக்கூடிய சாதனா அவர்களுக்கு ஒரு கைதட்டலும் பரவசம்.
தாய் குழந்தை பெண்கள் நீங்கள் ரொம்ப சிரிக்கணும் சார். ஏன்னா ஒரு காலத்தில் பெண்களை சிரிக்கவே விட மாட்டாங்க. ஒரு 40 வருஷம் முன்னாடி பெரியார் என்ன சொன்னார், பெண்களிடம் இருக்க கரண்டியை வாங்கி கொண்டு பேனாவை கொடுங்கள். கரண்டியை வாங்காமலே பேனா கொடுத்துட்டு இப்போ ரெண்டு வேலையும் அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டு குடித்தனத்தில் என்ன சிரமம்னா, யோசிச்சு பாருங்களேன், ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில் இல்லாத ஒரு வேலை இருக்குன்னா என்ன தெரியுமா, 57-58 வயசில் ஆண்களுக்கு ரிட்டையர்மெண்ட் உண்டு, பெண்களுக்கு வாழ்நாள் முழு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. 85 வயசில் உட்காந்துருக்கும், 15 பேரோட வருவேன், பாட்டியே டீ போடு அப்படின்னா அது ஓட முடியாமல் இருக்கும். போய் அது ஓட போய் அதில் பாருங்கள், 15 பேரும் 15 டைப்பாக சொல்லுவாங்க. ஒருத்தன் ஸ்ட்ராங்காக போடுவான், ஒருத்தன் லைட்டாக போடுவான், சீனி கம்மியாக போடுவான், திடீர்னு ஒருத்தன் கிளாஸ் இல்லாமல் ஒரு டீ போடுவான். உடா கிறுக்கங்களா அப்படி, கிளாஸ் இல்லாமல் எப்படி டீ போடு, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட முடியும். இதுதான் சார், அப்படி சொன்னால் கூட ஆண்களுக்கும் குறை சொல்லிட வேணாம். அவங்களும் தனி குடும்பமாக இருக்கட்டும், கூட்டு கொடுத்தனமாக இருக்கட்டும், மிலிட்ரியில் ரிட்டைர்மெண்ட் ஆகி வந்த பின்னாடியும் கூட ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாருன்னு நினைப்பான், வாட்ச்மேன் வேலைக்கு போவார் பார்த்தீங்களா, ஏன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க, எங்கேயாவது ஒருத்தர் செக்யூரிட்டியில் வேலையாக இருப்பார். ஆக ரெண்டு பேரும் ரிட்டைர்மெண்ட் ஆகாமல் உழைக்கிறாங்க. இந்த கூட்டு குடும்பமாக தனி குடும்பமாக அந்த விவாதம் இப்போ பிரமாதமாக தொடங்க போகுது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளை சொல்கிறது, கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்குமான்றது டவுட். பார்க்கும்போது என்ன சொல்லும், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுங்க. எப்போ லவ் பண்ணுறப்ப, கல்யாணம் ஆகி 8 நாள் தாயிருக்கும், ஓ முகரை அங்கிட்டு போய் வையே முன்னுக்கு வந்து உட்காந்து, அது எப்படி அப்போ மட்டும் சந்தோஷமாக வச்சு உடனே முகரை கட்டியாக மாறுது, ஏன் இந்த அன்பு குறையுது உடனே? அதே போல் மக தனி குடித்திரம் போய்ட்டு என்ன சொல்லுவா தெரியுமா, அம்மா என் மக ரொம்ப காரியக்காரி பார்த்தியா, கரெக்டாக அவள் புழப்பத்திலே அவள் போயிட்டான். மக தனி குடித்திரம் போனால் அப்படி பெருமையாக பேசுறது, மருமுக போட்டும் என் மயனை வளைச்சி போட்டுட்டான் பார்த்தியா, இப்படியே தான் பாங்க. எல்லோரும் ஒன்றா நினச்சி பார்க்கணும், அதை தான் அழகாக சுவாரஸ்யமாக பேச போகிறாங்க. நீங்கள் கஞ்சத்தனம் இல்லாமல் சிரிங்க, உங்களுடைய அன்புக்கு மிகுந்த நன்றியை சொல்லிட்டு இப்போ பட்டிமன்றத்தை முறையாக தொடங்கப் போகிறோம். தேவாலயத்தை எழுப்புங்கள், மசூதியை எழுப்புங்கள், கோயிலையும் எழுப்புங்கள், ஆனால் மனிதத்தை மட்டும் புதைத்து விடாதீர்கள் பார்த்தீங்களா. நீ ஒரு ஒரு சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது கிறிஸ்துவராக இருக்கு, மசூதிக்குள்ளே இருக்கும்போது முஸ்லீமாக இரு, கோயிலுக்குள்ளே இருக்கும்போது இந்துவாக இருக்கு, ஆனால் சபையில் வந்தபோது நீ மனிதனாக இரு. சக மனிதனோட அன்பு பாராட்டி போராமை இல்லாத நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன். ஆமாம் அப்படின்னா இப்போ நல்லாலாம் போயிட்டான். ஒரு இடத்துல 65 ஜோக் சொன்னேன் சார், எவனும் சிரிக்கல, வரும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னே கக்க கக்குன்னு சிரிக்கிறாங்க. அப்படி காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து அடுத்தால் நம்ம சோகத்தை சொன்னால் ஆறுதல் சொல்வேன் சிலர், ஆனால் விசாரித்து பார்த்தா நம்ம சோகம்தான் அவனுக்கு ஆறுதலே பார்த்தீங்களா. 4 அறியர் மாப்பிள்ள உனக்கு, 3 வெரி குட் சந்தோஷம் அப்படின்னு போவேன். அந்த மாதிரி இருக்கிற சூழல் மகிழ்ச்சி படுத்துவது இவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டணும். கூட்டு குடும்பத்திலா தனி குடும்பத்திலான இந்த விவாதம் இப்போ தொடங்க போது, முதலாவதாக தனி குடும்பத்திலேருந்து அன்புக்குரிய சாதனா அவர்களை உங்களுடைய பெரிய கரகோஷத்துக்கிட்டே பேசும்படி அன்போடு அழைக்கிறாங்க. அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் கூறி மகிழ்கிறேன். அவிநாசி மக்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, மிக அருமையான தலைப்பு. அப்புறம் பின்னாடி தெரியும் பாக்குறீங்க இல்ல, அதான் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கும் போதே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மறைக்குது, தலையெல்லாம் சுத்துது, வெட வெடன்னு வருது. நடுவர் அவர்களே, சுகர் கூட கூட அப்படித்தான் இருக்கும், அதுக்கு தலைப்பை பார்த்து கிடையாது உனக்கு, பிபி குறைச்சுக்க, தம்பி வளர்ற பிபி எடுத்து வச்சுன்னா அப்படித்தான். நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க, மகிழ்ச்சியாக இருப்பது, அதாவது மகிழ்ச்சியாக வாழ்றது கூட்டு குடும்பத்திலா தனி குடும்பத்திலா. இப்போ நான் எதுக்கு பேசணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அங்கிட்டு தெருவில் கூட பேசிட்டு போங்க, வந்திருக்கிறது ஆடியன்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, ரெண்டு தலைப்பாக கொடுத்துருக்கோம், ரெண்டுல ஒன்று தான் பேசணும்னு சொல்லிட்டேன். நான் எதுக்கு பேசணும்? இல்லை இப்போ நான் தனி குடும்பத்துக்குன்னே பேசணும்னு சொல்லிட்டீங்களா? இப்போ நீங்கெல்லாம் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, மகிழ்ச்சியாக வாழ்வது கூட்டு குடும்பத்திலா இல்லை தனி குடும்பத்திலான்னு கேட்குறீங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, மகிழ்ச்சியாக வாழ்றதுங்கிற வார்த்தையை விட்டுருங்க, மகிழ்ச்சியாக முதல்ல பேசுறதே கூட்டு குடும்பத்திலா தனி குடும்பத்திலா நல்லா யோசிச்சு பாருங்க. நடுவர்களே, எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது, இதுல ஒரு 5 வருஷம் என் வீட்டுக்கார் மொத்தமா என்கிட்ட பேசின வார்த்தையே 500 வார்த்தை தான் இருக்கும். கிட்டத்தட்ட 5000 பேருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண அந்த மனுஷன், கல்யாணம் பண்ண மனைவி என்கிட்ட சொந்த வீட்டுல பேசுறதுனாலே முன்னாடி பாக்குறாரு, பின்னாடி பாக்குறாரு, சைட்ல பாக்குறாரு, இந்த சைட்ல பாக்குறாரு, என்னமோ தெரியாம காதலிக்கிட்ட இப்ப காதலன் பேசுற மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுற அவல நிலைக்கு தள்ளி வச்சிருக்காங்க அந்த கூட்டு குடும்பத்துல. உன்னே பார்த்து பேசு, இங்கிட்டு பாக்குறாரு, சைட்ல பாக்குறாரு, ஆர்வ கோளாறு மாதிரி அவருக்கு ஒரு பார்வ கோளாரோ,
ஏங்க அந்த அளவுக்கு ஒரு பேச்சு சுதந்திரம் கூட இல்ல நடுவர் அவர்களே. என் வீட்டுல என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசணும்னா கூட பயந்து பயந்து பேசுறாரு, அம்மாவுக்கு பயந்து பேசுறாரு, அப்பாவுக்கு பயந்து பேசுறாரு. என் வீட்டுக்காரர் நல்ல காமெடி பண்ணுவார் நடுவர் அவர்களே, மிகப்பெரிய நல்ல நகைச்சுவை சொல்லுவாரு. அப்புறம் நீ இப்படி இருக்க, வீட்டுல நல்ல நகைச்சுவை சொல்லுவாரு, எனக்கு பக்குன்னு சிரிப்பு வந்துடும். நான் வேற நல்லா சிரிப்பேன் கலகலன்னு, அப்படி அந்த வெங்கல சொம்ப உருட்டி விட்ட மாதிரியே இருக்கும் என்னோட சிரிப்புன்னு சொல்லுவாங்க. கலகலனா சந்திரமுகி லகலகனா? நான் சிரிச்சா நல்லா இருக்கும்னு எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாங்க நடுவர்களே. என் வீட்டுக்காரர் நகைச்சுவை சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நான் பக்குன்னு அப்படி வீட்டுல அப்படி நல்லா குலுங்கி சிரிச்சிட்டேன். உடனே அங்க இருந்து வந்து என் வாய துணிய வச்சு மூடி, அம்மா இருக்காங்க சிரிக்காத, அப்பா இருக்காங்க சிரிக்காத, அண்ணன் இருக்காங்க சிரிக்காத, நான் ஒரு சிரிக்கிறதுக்கு கூட கூட ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சுதந்திரம் இல்லாத அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை தேவையா நடுவர்களே? நான் தெரியாம தான் கேக்குறேன், இப்ப எத்தனை பெண்கள் மாமியார வச்சிருக்கீங்க கூட? ஆனா இங்க இருக்கவங்க எல்லாம் மாமியாரோட சண்டையை போட மாட்டாங்க. அப்படியா? மாமியார் இருந்தா தானே கல்யாணம் ஆகி மூணாவது நாளே அனுப்பிச்சு விட்டுறாங்க, அப்புறம் இருந்தா தானே சார்? ரொம்ப அப்படிலாம் இருக்கக்கூடாது நடுவர்களே, சத்தியமா சொல்றேன். நான் மாமியார்லாம், எனக்கெல்லாம் என் மாமியார் நல்லாவே இருக்காங்க நடுவர்களே. ஆனாலும் இந்த தமிழ்நாட்டிலே மாமியார் நல்லா இருக்கும் பொழுதும் கூட சண்டை இல்லாத ஒரு குடும்பம் சொன்னா அது என்னோட குடும்பம் தான். எல்லாரும் எனக்காக ஒரு தடவை கைத்தட்டல் கொடுக்கலாமே. உலகத்தே கைதட்ட பிச்சை எடுத்துவாங்க நீ ஒரு ஆள். இன்னைய வரைக்கும் எனக்கும் என் மாமியாருக்கும் ஒரு நாள் கூட சண்டை வந்தது கிடையாது. ஏன்? கல்யாணம் பண்ணி மூணாவது மாசத்துல என் வீட்டுக்காரர் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ காலையில இப்ப எனக்கும் என் வீட்டுக்காருக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, பெரிய சண்டை வந்துருச்சு. சாயந்தரம் அவர் வேலைக்கு போயிட்டு வந்து, நான் வேலைக்கு போயிட்டு வந்து, சாயந்தரம் ஆணுச்சுனாக்க எப்படியா இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு நாம தான் சமைச்சு கொடுக்கணுங்கிற பொறுப்பு கட்டாயம் என்கிட்ட இருக்கும். மறுநாளும் நான் தான் சமைச்சு கொடுக்கணும், நான் சமைச்சுதான் அவரும் சாப்பிடணுங்கிற கட்டாயம் இருக்கும். அதனால பட்னிக்கு பயந்தே நாங்க ரெண்டு பேரும் பேசிதான் ஆகணும். இதுவே கூட்டு குடும்பத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன், நான் ஏதோ ஒரு கோவத்துல நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன்னா உடனே என் மாமியார் போய் அடுப்பை பத்த வச்சிருவாங்க, பக்கத்துல என் ஓப்படியார் போய் குழம்பு வச்சிருவாங்க, என் வீட்டுக்காரருக்கு என் நாத்தனார் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்கோம். நாத்தனார் சாப்பாடை மட்டும் பரிமாறாத நடுவரவர்களே, என்னைய சண்டை போட்டு எப்படி வீட்டை விட்டு துரத்துறதுங்கிறதையும் சேர்த்து பரிமாறிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் தேவையா? இந்த அவல நிலையெல்லாம் கூட்டு குடும்பத்துல இருக்கா தனி குடும்பத்துல இருக்கா? இப்ப எல்லாத்துக்குமே குறை சொல்லுவாங்க. இப்ப தனி குடும்பத்தினத்துல நானும் என் வீட்டுக்காரர் என் பிள்ளைங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த குறையுமே யாருமே சொல்ல முடியாது. ஆனா கூட்டு குடும்பத்துல இருந்தோம்னு பாத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே குறை. இப்ப அன்னைக்கு என் மாமனார் கல்யாணம் பண்ணி முத முதன்னு இருக்கும்போது என் மாமனார் விக்கல் எடுத்துருச்சு. என் மாமனாருக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் குடுக்குடுன்னு ஒரு சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு ஓடனேன். என் மாமியார் பக்கத்துல இருந்துகிட்டு சொன்னாங்க, குதிரை மாதிரி எப்படி வீட்டுக்குள்ள ஓடுறா பாருந்தாங்க. சரி இது எதுக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் நாம அதெல்லாம் செய்ய வேண்டான்ட்டு அவர் மறுபடியும் விக்கிட்டு இருந்தாரு. நான் மெதுவா நடந்து தண்ணி எடுத்துட்டு போனேன். ஆமா, இவ பெரிய எலிசபெத் ராணி அப்படியே அண்ணன் நடந்து வரானாங்க. நடுவர்களே, சரி நமக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம், இனிமே நாம பொறுப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு விடிய காலம் 12 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். சூரியன் வந்த பின்னாடியா? அப்படிமா? அதுமாதான் விடிய காலம் 12 மணிக்கு சூரியன் உதிக்கும்ல நடுவுல. அது எப்படி பட்டுக்கோட்டையில் மட்டும் 12 மணிக்கு உதிக்குது? அப்ப சொல்றாங்க, இங்க பார் வந்த அன்னைக்கே குடும்பத்தை கையில எடுத்துக்கிறதுக்கு பாக்குறான்னு. இது எதுக்கு கிரகம்னு நடுராத்திரி 5 மணி ஆனாலும் எழுந்திருக்காம நான் பாட்டுக்கு படுத்தே இருந்தேன். அன்னைக்கு சொல்றாங்க, சோம்பேறி கழுதை எப்படி படுத்து தூங்குது பாருங்க. நடுவரவர்களே, என் வீட்டுக்கார் என் பேச்ச கேட்டார்னா பொண்டாட்டி தாசன் எப்படி பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு திரியுறான் பாருங்கிறாங்க. அவர் என் பேச்சையே கேட்காம 4 நாளைக்கு வீட்டு பக்கமே வராம சுத்தினார்னா புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்ல. இவெல்லாம் வீட்டுல இருக்கான்னு என்னை கேவலமா பேசுறாங்க. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றாங்க நடுவரவர்களே? இப்ப நான் எடுத்த முடிவு சரியான முடிவா இல்லையா? உண்மையில இவ்வளவு சிரமம் இருக்கும் நீ சொல்லிதாம எங்களுக்கு தெரியும். ஆனா பட்டுக்கோட்ல இருந்து இப்படி மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா உண்மையிலே பாருங்க, எதை செஞ்சாலும் குறை செஞ்ச பாருங்க. அப்படி நடப்ப ஆண்களே சில நேரம் அப்படி செய்வாங்க பார்த்தீங்களா? அந்த பிள்ளை ரொம்ப டயர்டாக வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு ஆம்லெட் போட்டு அப்படி கொண்டு வந்து வச்சாங்க. பார்த்தார், என்ன செஞ்சிருக்க இன்னைக்கு, நான் ஆம்லெட் சாப்பிடுவோம் வியாழக்கிழமை. மறுநாள் பாச்சு கோமம் வந்திருக்கான்னு சொல்லி ஆப் ஆயில் போட்டு வச்சு. என்னடி இன்னைக்கு ஆப் ஆயில் போட்டிருக்க, இன்னைக்கு ஆப் ஆயில் சாப்பிடுவோம் வெள்ளிக்கிழமை. என்ன அது செஞ்சாலும் திட்டான், இது செஞ்சாலும் ஒரு நாள் விவரமாக மறுபடியும் ரெடி பண்ணி வச்சாங்க. ரெண்டுமே ஆப் ஆயில் ஒரு தட்டில், ஆம்லெட் ஒரு தட்டில், அப்பையும் பாராட்டிடுவேன் அப்படின்னு. என்னம்மா செஞ்சுருக்க, ஆப் ஆயில் போட வேண்டிய முட்டையில் ஆம்லெட்டை போட்டிருக்கேன், ஆம்லெட் போட வேண்டிய முட்டையில் ஆப் ஆயில் போட்டிருக்கேன். அவை முடிவு என்னன்னா பாராட்டவே கூடாது முடிவுன்ட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேன், மனைவிகள் ரொம்ப எதிர்பார்க்கறது கிச்சனில் அவள் நேரம் வந்தப்போ அவங்க ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு டீ கொடுத்துட்டு பக்கத்திலே தாய்மார்கள் நிற்கிறாங்கன்னா எதுக்கு? வெட்டுக்குன்னு கிளாஸை பிடிக்கிட்டு போகிறக்கா? டீயை சாப்பிட்டுட்டு ஒரு பாராட்ட மாட்டேன்னா உருண்டு உறிஞ்சிட்டு
காப்பி சூப்பர்ன்றியா. யோ அது டீ அப்படி அதட்டான்ப்பா வகுத்தறிச்சோட பேசுறது. ஆமா நடுவர் பாவம், ஒரு கைதட்ட தட்டி விடுங்க பாவம். போமா ஆறுதல, சந்தோஷமா போமா. எங்களுக்காக நாங்க எதுவுமே செஞ்சுக்க முடியல. எங்களை எல்லாம் என்ன தெரியுமா சொல்றீங்க, குடும்பத்துக்குள்ள வந்துட்டா குடும்பத்துக்காகவே தியாகம் பண்ணணும், குடும்பத்துக்காகவே சகிப்புத்தன்மையோட இருக்கணும், குடும்பத்துக்காகவே தன்னை அர்ப்பணிக்கணும். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மாதிரி தெரியுதா நடுவர்களே? எங்க மாமியாருக்கு திக்கா குழம்பு வச்சா பிடிக்காது, என் மாமனாருக்கு திக்கா குழம்பு வச்சாதான் பிடிக்கும், என் பிள்ளைங்களுக்கு காரமா சமைச்சா பிடிக்காது, என் வீட்டுக்காரரு காரமா இருந்தாதான் பிடிக்கும். இப்ப நான் எப்படி சமைக்கணும் நீங்களே சொல்லுங்க. இதுக்காக நான் 10 குழம்பு வைக்க முடியுமா ஒரு நாளைக்கு? நீங்க வைக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி தானமா இருக்கும். இப்போ ஹோட்டல் வீட்டுல என்ன வித்தியாசம் தெரியுமா சார்? ஹோட்டல்ல மூணாவதா ஊத்துனா ரசம், வீட்டில் மூணு வேலையும் ஊத்துனா ரசம். இதுக்கெல்லாம் பயங்கரமா கைதிட்டு நினைச்சு நான் சொன்னேன். என் பொழப்பு எப்படி ஆகி போச்சு பார்த்தீங்களா? இந்த பிரச்சனைனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் இல்லாத வாழ்க்கை என்னைக்குமே தனி குடும்ப வாழ்க்கை தான். ஒரே கூட்ட குடும்பத்துக்குள்ள இருந்து ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துக்காம மனசு தூரமா இருக்கிறது தாங்க கூட்டு குடும்பம். வேற வேற வீட்டுல இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் மனசளவுல நெருக்கமா இருக்கிறது மட்டும்தான் தனி குடுத்தனத்தோட சுகம். அதெல்லாம் ஒரு நல்ல நாள், ஒரு பெரிய நாளுக்கு நம்ம கூட்டு குடும்பத்தோட அந்த உறவுகளோட சேரும் பொழுது இருக்கிற அந்த சந்தோஷம், வருஷம் ஃபுல்லா ஒரே குடும்பத்துல இருக்கும் பொழுது நிச்சயமா அது கிடைக்கிறது இல்லை நடுவர்களே. அப்பேற்பட்ட கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது மன நிம்மதிக்கு கேடுதான். தனி குடும்ப வாழ்க்கை தான், தான் உண்டு, தன் பிள்ளை உண்டு, தன் புருஷன் உண்டுன்னு இருந்தாலும் நமக்கான சந்தோஷமும் சுதந்திரமும் கொடுக்குது. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, எலி வலையானாலும் தனி வலை வேண்டும்னு. அந்த பழமொழியை நல்லா அழுத்தம் திருத்தமா எழுதி எங்களுக்கே தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கைத்தட்டலில் கரையும் ஆசையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. கூட்டு குடும்பத்துல என்னென்ன இருக்கு சார்? பிள்ளைகளை செல்போன் ஒப்படைக்க பொருளா, தாத்தா பாட்டிட்ட ஒப்படைங்க, கதை சொல்லி பண்புகளை சொல்லி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை சொல்லி அழகா வளர்ப்பாங்க. அவன் தொந்தரவா இருக்கான், ஒரு 10 நிமிஷம் தொந்தரவு போனா போதும்னு சொல்லி செல்போனை கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்னா அவன் வாழ்நாளில் எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறான்? நாங்களாம் தத்தி தவறி ஓடி கபடி விளாண்டு கீழே தண்ணியில் குதிச்சு வந்தோம், இன்னைக்கு ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கு. ஆனால் இனி வரப்போகிற தலைமுறை அந்த ஆரோக்கியம் இருக்குமான்னு கேட்டால் முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. நான் 13வது ஆள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்களா, 13 குழந்தையும் பெற்றுட்டு எங்கள் அம்மா அவங்க வாட்டு காட்டு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு குழந்தைய பெற்றுட்டு 180,000 ரூபா செலவண்ணிட்டு 3 மாதத்துக்கு எந்திரிக்காமல் உட்காந்துற சூழல். இதெல்லாம் எதனாலனா கூட்டு குடும்பத்தில் முன்னோர்கள் சொன்ன அந்த சின்ன சின்ன அறிவுரைகளை கேட்காதனால. அவங்க இன்றைக்கு மாதிரி ஸ்கேன் எடுக்கிற எக்ஸ்ரே எடுக்கிறதா இல்லை, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வலது கையை ஊண்டி அந்த கர்ப்பிணி பெண் எந்திரிச்சா ஆம்பளை பையன் எப்படி பாருங்கள், இடது கையை ஊண்டி எந்திரிச்சா பொம்பளை பிள்ளை சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு பக்கு வச்சு மருத்து வச்சு அப்படின்னு சொல்லலாம். கிராமத்தில் இருப்பாங்க அவங்க, முன்னோர் இருப்பதே ஒரு நூலகம் இருப்பது மாதிரி வீட்டில், அதெல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுகிறதுக்கு பேராசிரியர் அபு அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. கூட்டு குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி பெரிய இருக்கு சார். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, சொல்லில் விளையாட எனக்கு சொல்லிக் கொடுத்தவளே, உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு, உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு, ஒரு மொழியே கவிதையாகிய வரலாறும் உண்டு, அந்த வரலாறு என் தாய்மொழி தமிழ்மொழிக்கு மட்டுமே உண்டு என்று சொல்லி உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வசன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்து கொண்டு அன்போடு அனைவரையும் நேசி அதை சொல்லிக் கொடுத்ததே அவினாசி என்பதை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான ரசிக பெருமக்கள், பெரும் மகிழ்ச்சிக்கு, மனிதனுடைய பெரும் மகிழ்ச்சிக்கு காரணம் கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படிங்கிற ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. தனி குடும்பத்தினுடைய நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? பெற்ற பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு, தான் பெத்த பிள்ளைகளை விடுதியில் விட்டுவிட்டு, தான் வளர்க்கின்ற நாயோடு வாக்கிங் செல்கின்ற கலாச்சாரம் தான் இந்த தனி குடுத்தனும் சொன்னா இதுல மகிழ்ச்சி இருக்குதா? இல்ல அம்மாவோடு அப்பாவோடு அண்ணனோடு தம்பியோடு சகோதரனோடு சகோதரியோடு இப்படி கூட்டு குடும்பமா வாழ்றதுல மகிழ்ச்சி இருக்கான்னு கேட்டா கூட்டு குடும்பமா வாழ்றதுல மகிழ்ச்சி இருக்கு. ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா? நீங்க நல்ல ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி பாருங்களேன். கூட்டு குடும்பமா எல்லாரும் இருக்கிறப்ப நேரம் எங்களுக்கு பிரைவசி இல்ல, புருஷன்ட்ட பேச முடியல, அதுல இல்ல சந்தோஷம். மாமனாருக்கு மாத்திரையை கொடுத்துக்கிட்டே இருப்போங்க கொண்டாட்டி, அங்க சமயக்கட்டில இருந்து மாமியா கூப்பிட்டு விட்டுருக்காங்க, இங்க வான்னு கூப்பிடுவாங்க. புருஷங்கார அந்த கேப்ல எப்படியாவது கொண்டாட்டிட்ட பேசலான்னு பார்ப்பான். அந்த மற்ற உறுப்பினர்களோட மனைவி பிஸியா இருக்கிறப்ப அந்த சைடுல இவன் போய் ரூம்ல நின்று சாவித்ரி இந்த வந்து சீப்பு எங்க இருக்கு எடுத்து கொடுன்னு,
அந்த மாமனார கவனிக்கிற இடத்துல, அந்த மாமியாவை கவனிக்கிற இடத்துல, அந்த கேப்ல, அந்த ரூமுக்கு வரும்ல, அப்போ ஒரு கிள்ளு கிளிப்ட்டு என்ன என்ன கண்டுக்க மாட்டேங்கிறேன், பேச மாட்டேறேன்னு பேசுவான் பாத்தீங்களா. அந்த சின்ன விஷயத்துல இருக்கு சார் காதல்ங்கிற அற்புதமான விஷயம். அதை புரிஞ்சவங்களுக்கு தான் அந்த கூட்டு குடும்பத்திலேயே மகிழ்ச்சி தெரியும், இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? எங்கேயாவது நீங்க பாருங்க, ரெகுலரா வண்டியில போகும்போது கீழே விழுந்துட்டு என்ன சொல்றேன், ஒவ்வொரு ஆம்பளையும் ஐயோ அம்மா அப்படின்ட்டுவான். எவனாவது கீழே விழுந்து ஐயோ என் பொண்டாட்டி வரல ஜிம்மி அப்படின்னு சொல்றான், சொல்லவே மாட்டேன். என்ன அர்த்தம், என்ன வெளியே நீங்க தனி குடும்பம் வந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் பூரா தாயிட்டதான் இருக்கு. தாயிட்ட என்ன இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? இப்ப இவங்க தனி கொடுத்தன போறது எதுக்கு, எங்களை வந்து பாதுகாக்கிறதுக்கா? பூரா வேலையை எங்கள்கிட்ட வாங்கறதுக்கு தான் தனி கொடுத்தன கூப்பிடுறது. இவங்க வீட்டுல இருந்தா இவங்க வேலை செய்யணும், அந்த ஒரு காரணம் தான். ஏன்னா அரணா எங்க அம்மா இருப்பாங்க, எங்க தாத்தா இருப்பாரு, எங்க பாட்டி இருப்பாரு, எங்களை காப்பாத்துவாரா, அங்க போனா நாங்க மாட்டிக்கிட்டு முழிக்கும். நீங்க ஒரு விஷயம் ரொம்ப அழகா சொன்னீங்க தாத்தா பாட்டியை பற்றி, நிஜமாவே சொல்றேன், ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருந்தா ஒரு நூலகம் இருப்பதற்கு சமம். தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. ஒரு வயசான பாட்டி இருந்தானா ஒரு மருத்துவத்து இருக்கிறது சம சார். ஒரு பச்சை குழந்தை அழுதுச்சுன்னா நடு ஜாமத்தில் தனி கொடுத்துறமா நீங்க போறீங்க? உங்களுக்கு 28 வயசு ஆகும், குழந்தை பிறந்து 2 வருஷம் கூட ஆகாது. நீங்களே சின்ன பிள்ளை, உங்களுக்கு அந்த பிள்ளைக்கு எதனால் அழுகுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தா டப்பு டப்புன்னு அந்த போட்டிருக்க அந்த பேம்பர்ஸ் எல்லாம் அவுத்து விட்டு, ஏதாவது எறும்பு கடிச்சிருக்கா, என்ன எதனால் இவ அழுகுறான்னு சொல்லி பார்த்து, வீட்டு வைத்தியம் பார்த்து, நம்மளுடைய வாரிசை கூட காப்பாத்துறதுக்கு நல்ல உறவுகள் வேணும்னா அது கூட்டு குடும்பத்தில் தானே சார் இருக்கு, தனி குடும்பத்தில் இருக்கா சார்? யோசனை பண்ணி பாருங்க. அதனால தான் ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக எழுதுனா சார், தாத்தா சொன்ன கதையில் யாரும் இதுவரை இறந்து போனதே இல்லை, இப்போது தாத்தா இல்லை அனைத்து கதைகளுமே செத்து போய்விட்டனேன்னு சொல்லி சொல்றாரு. சொன்னா இந்த தாத்தா சொல்ற கதையை போல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சி இருக்கா சார்? பெற்ற பிள்ளைகளுக்காக அடகு வைத்த இளமையை, ஒரு கவிஞன் சொன்னான், பெற்ற பிள்ளைகளுக்காக அடகு வைத்த இளமைகளை வட்டியுடன் மீட்டு தரும் அற்புத சொத்து தான் பேரப்பிள்ளைகள்னு சொன்னா, இந்த பேரப்பிள்ளைகளும் தாத்தா பாட்டியுமான உறவு கூட்டு குடும்பத்தில் தானே சார் இருக்கும், தனி குடும்பத்தில் இருக்குமா சார்? யோசனை பண்ணி பாருங்க. பலகாரம் கூட பாருங்களேன், நீங்கள் தனி கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு தேவை வந்தால் பலகாரம் செய்கிறதே குறைஞ்சி போச்சு, எல்லாம் பார்சலை வாங்கி அங்கே கூட இங்கே கூட அப்படியே முடிச்சு விட்ற வேண்டியது. ஆனால் வீட்டில் நீங்கள் வேலைன்னு பிஸியாக இருந்தால் கூட நம்ம வயசான கெல்டு கட்ட ரெண்டு பேர் இருக்கும்ல தாத்தா பாட்டி, அது அழகாக அதால் முடிஞ்ச பலகாரத்தை செஞ்சு வைக்கும். பேர பையன் வடிவேல் மாதிரி பாடிக்கிட்டே வருவான், எப்படி தெரியுமா, என்ன என்ன ஐத்தங்களோ இப்போ வரும் பண்டிகைக்கு, பாட்டியின் சூருக்கு பையை பிரித்தால் தின்று விடும், என்ன என்ன ஐத்தங்களோ. இப்படி மகிழ்ச்சியா பேர குழந்தைகள் பாடுதுன்னா அது கூட்டு குடும்பத்துல தானே சார் இருக்க முடியும். அதனாலதான் பாண்டவர் பூமிங்கிற திரைப்படத்துல ஒரு விஷயத்த சொன்னான், இந்த பாடலோடு நிறைவு செய்யறேன், கூட்டு குடும்பத்தின் பவர்ஃபுல் என்னங்கிறது இந்த பாடலோடு கொடுத்தான். பள்ளிக்கூட்டம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை, வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை, அன்னை பூட்டிய பிடிசோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணில் வலி கண்டோம், கண்களில் நீர்த்துளி கண்டதில்லை கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை, கருப்பா சிவப்பா தெரியவில்லை கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை, ஐந்தழுத்து புதுமொழியை அறிய வைத்தாள் என்னை, அண்ணன் தங்கை ஐவருமே நேசம் கொண்டும் தமிழ் மண்ணை, நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம், அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். என்ன மாதிரியான வாழ்க்கை சார் கூட்டு குடும்பம்? ஒரு பேர பையன் சார், இதை சொல்லி நிறைவு செய்கிறேன், ஒரு பேர பையன் ஸ்கூல் போயிட்டு வேனை விட்டு இறங்குவான், அம்மா அப்பா தான் பிஸியாக இருப்பாங்களே, அவங்களுக்காகவே நேர்ந்து விட்ட ரெண்டு ஜீவன் இருக்கும், வயசான ஜீவன் தாத்தா பாட்டின்னு, அந்த தாத்தா கூப்பிட்றதுக்காக போவார், முரட்டு மீசை வச்சுருப்பார் சார், யாரை கண்டாலும் அந்த மீசை அப்படி நம்பிக்கிட்டு வானத்தை பார்த்து நிற்கும், ஆனால் பேர பிள்ளையை பார்த்தோன்னே பாசத்தில் பூனைக்கு கீழே இறங்குற மாதிரி அப்படியே இறங்கும் சார், போய் வேணுக்கிட்ட நிற்பார், குழந்தை வந்து இறங்குவான், பேராண்டி ஸ்நாக்ஸ் வாக்கு குடுறா, தாத்தா தூக்கிறேன், போ தாத்தா உன்னால் தூக்க முடியாது உனக்கு வயசாச்சு, ஏய் அந்த லஞ்ச் பாக்ஸ் ஆடு கொடுறா நான் போத்தாத்தா அது கொடுக்க மாட்டேன், ஏய் உன் புத்தக பையாவது கொடுறா நான் தூக்குறேன், போத்தாத்தா நான் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு லஞ்ச் பேக்கு ஸ்நாக்ஸ் பேக்கெல்லாம் வச்சுட்டு இப்போ சொல்லுவான், தாத்தா என்ன வேணா நீ தூக்கு தாத்தாம்பா, அவர் சிரிச்சுக்கிட்டே வாடா என் பெறாண்டின்னு தோளில் தூக்கி வச்சுட்டு வருவார் சார். இந்த மகிழ்ச்சி தனி குடும்பத்தில் வருமா சார்?
ஒன்னே ஒன்று சொல்கிறேன், தனி குடும்பம் தனி குடும்பம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது மகிழ்ச்சியாக இருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு கஷ்டம்னு உங்களை தேடி வர்ற வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு இசி வருதுங்கிறப்ப கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு யாராவது உதவ மாட்டாங்களான்னு நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. வெறும் சுவர் மட்டும்தான் இருக்கும், அங்கே உறவுகள் இருக்காதுன்னு சொன்னால் அது அல்ல வாழ்க்கை. தாத்தாவோடு பாட்டியோடு சொந்த பந்தத்தோடு சேர்ந்து வாழ்வது தான் வாழ்க்கை. ஏன் தெரியுமா, உலகத்தில் யார் தெரியுமா லட்சாதிபதி? தனியாக வாழ்கிறவன் லட்சாதிபதி இல்லை. எவன் ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையோடு சேர்ந்து வாழ்கிறானோ அவன்தான் லட்சாதிபதி. உலகத்தின் கோடீஸ்வரன் யார் தெரியுமா? தாய் தந்தையோடு வாழ்பவன் மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் தாத்தா பாட்டியோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள்தான் கோடீஸ்வரர்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சி மனரின் நிறைந்த வாழ்க்கை. ஒரு காலம் அது தனி குடத்தனத்தில் இல்லை, அது கூட்டு குடும்பத்தில் தான் இருக்கிறது என்ற நல்ல செய்தியை தீர்ப்பாக தர வேண்டும் என்று கேட்டு விரும்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஒவ்வொரு வாழ்க்கை பாட்டை தொடங்கி குழந்தையில் நிறைய இருந்து அது பாட்டி பாட்டங்கிட்டு இருந்தால் மட்டும்தான் அதுக்கு இன்னும் ஒரு 10 ஆசிரியர் சொல்லித்தர்றத தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக அது நடக்கே போய் பாருங்களேன். கீழே அவ்வளோ ஒரு வயசானாலும் உப்பு முட்டை ஏற்றுவார், பக்கத்தில் இருக்க அந்த கடைக்கு போய் அப்படி முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு வர, அதுவும் அவர் பென்ஷன் காசில். இதெல்லாம் எங்கே இருக்கு சார்? ஏன்னா குழந்தை ஓடி போய் அவங்க பாட்டி கண்ணை இப்படி மூடினான். ஏன் எதுக்குப்பா எங்கள் அண்ணன் மூடுற? நீங்கள் கண்ணை மூடினாத்தான் சொத்து கிடைக்குமாமே. சார் இந்த நிகழ்ச்சியில் எனக்கே கேட்டிருக்கீங்களா? அதனால குழந்தை செல்லும் நான் தான் சொன்னாங்க சார், அதை நீங்கள் வளர்க்க மாட்டேன். சிலர் ஒரு குழந்தையோட போதும்னு சொல்கிறப்ப தாத்தா சொல்லுவார், ஏய் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வேலைக்கு போங்க, எனக்கு ஒரு வாரிசு பேரை வேணும்லப்பா அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கை ஊட்டுறதே அவங்க தான். ஏன்னா அவங்கெல்லாம் 15-14 குழந்தை பெற்றவங்க. சர்வசாதாரண மனைக்கெல்லாம் தாத்தாவெல்லாம் பாருங்களேன், என்ன லட்சியமே வா அப்படி சேர்த்தா உட்காரு கட்டில்ல போதும் ஒன்று உட்காந்துது வணங்காத வன உட்காந்து உட்காந்தாருன்னா வீடே 15 புள்ளி ஆகி போச்சு. அவங்களாம் வஞ்சமில்லாமல் இருந்தாங்க அப்படின்றத சொல்லி நிறைவு செஞ்சிருக்காரு. இந்த அணியை நிறைவு செய்ய கோவை சத்யா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. அகர முதலை எழுத்தெல்லாம் முதலென உரை வைத்து ஆதி பகவன் முதற்றென்றை உணர வைத்து காய்தந்து கனிதந்து நல்ல நா தந்து என்னை பேச வைத்த முத்தமிழுக்கு இந்த கொங்கு தமிழச்சியின் கொடானு கோடி வணக்கங்கள். உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய தமிழர்களின் நெஞ்சங்களிலே அமர்ந்திருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சியின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நடுவர் அவர்களே நேரடியாக விஷயத்துக்கு வந்துடலாங்க. சைடு வழியாக கூட வாங்க, இல்லை வரலாங்க, கொஞ்சம் லேட் ஆயிரும், அதனால நேராகவே வந்துடுறேங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது கூட்டு குடும்பமா தனி குடும்பமா இவ்வளவுதான். ஒரு ஜுஜுபி கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கு எதுக்கு அபு வந்து கூட்டு குடித்தனும் கூட்டு குடித்தனும் எதுக்குங்க அந்த முக்கு முக்கிட்டு போனாரு? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறதுங்க. உண்மையிலேயே தனி குடித்தனம்னா ஒரு நல்ல நாள் இது செய்தி இருக்குது நடுவர்களை, என்ன தெரியுங்களா? தனி குடித்தனத்துல மாமியார் கொடுமை கிடையாது, மாமனார் கிட்ட எடுத்ததுக்கெல்லாம் திட்டு வாங்க வேண்டியது கிடையாது, குழந்தையா கிட்ட இருந்து நம்ம புடவை சுடிதார் நகை எல்லாம் மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, குழந்தனாருக்கு பிடிக்குமேனு பிடிச்சதை சமைச்சு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்காரர்கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த நாலு நல்ல செய்தி இருக்கும் போதே தனி குடித்தன நல்லா இருக்கும்னு தெரியுது இல்லை நடுவர்களே? ஆனா புருஷனுக்கு 40 கெட்ட செய்தி ஒய்ஃப் மூலம் வந்துருது. எதுக்கு நடுவர்? என்ன எடுத்தாலும் ஏமா சாப்பாடுல கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்க போதும், நீங்க வாக்குற பொழப்புக்கு போதும், உப்பு போட்டோம்னா பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவீங்களா? எங்களுக்கு ஏற்பட்ட கொடுமைப்பாடு. ஆனா உண்மையிலே அபு வந்து ஒரு வார்த்தை சொன்னா அப்படிங்க, ஏன்னா கூட்டு குடித்தனத்துல நாங்களா இருக்கும் போது பேச முடியாம இருக்கும் போதும் கூட அந்த சைட்ல வந்து அழுங்கோம் இப்படி வந்து ரெண்டு கிள்ளு கிள்ளிட்டு போகும்போது வரும் பாருங்க, அதுதான் சந்தோஷம்னாரு. நாங்கெல்லாம் தனி குடித்தனத்துல இருக்கிறவங்க புத்திசாலியான ஆளுங்க, நாங்க தனி குடித்தனம் வந்தாலே எங்க மாமனாரு மாமியாரு குழந்தையா நாத்தனாரு மச்சாண்டாருன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என் புருஷனை கண்டா உடனே நின்று கூட்டா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு ஆசை வரும் இல்லைங்க, தனி குடித்தனத்துல இருக்கிறனால நான் ஒரு ஐடியா மாமாக்கு சொல்லி தந்தேன். என்ன தெரியுங்களா, இப்ப ஆண்கள் எல்லாம் தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் தலையெல்லாம் துவட்டிட்டு இந்த காதுக்குள்ள இருக்கிற தண்ணி இந்த ஆள் காட்டி விரலை வச்சு இப்படி இப்படி ஆட்டி எடுப்பீங்க, அப்படிதானுங்கண்ணா? எல்லாரும் அந்த மாதிரி தானே காதுல இருக்கிற தண்ணி. இனிமேலு சத்யா சொல்லிட்டு போற, இனிமேலு உங்க பொண்டாட்டி கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க அம்மா உங்க அப்பா உங்க அண்ணன் தம்பி எல்லாம் கூட இருக்காங்க, யாருக்கும் தெரியாம பொண்டாட்டி கூப்பிடணும் அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சத்யா ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. இந்த கட்டவரல் இருக்கு பாருங்களா, இந்த கட்டவரலை காதுக்குள்ள விட்டு இப்படி தண்ணி எடுங்க, அப்ப இந்த 4 விரலுக்கு சும்மாதான் இருக்கு, இந்த 4 விரல பொண்டாட்டியை கூப்பிடுங்க.
ஐடியா நல்லா இருக்கிறவர்களே, தனி குடித்தனத்துல இருந்தா தான் இந்த ஐடியாவெல்லாம் வருங்க. ஆனா உண்மையிலேயே கூட்டு குடித்தனத்துல இருந்தா வைங்க, ஆனா நம்ம படுத்த பாய துளி இப்படி சுருட்டி விட்டுட்டு போங்கன்னா போற போக்குல கால வடிவேல் இதில் வருங்களே போகும்போது அந்த நாயை சூ சொல்லிட்டு போ அப்படின்னு, அந்த மாதிரி போற போக்குல காலில் சுருட்டிட்டு போங்கன்னு சொன்னா கூட மாமியார் சண்டைக்கு வந்துருவாங்க. என் பையனை படுத்துருக்கிற பாய் சுருட்டு சொல்றாவாரு அப்படின்னு நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஆனா நாங்க எங்க தனிக்குடித்தனத்துல வந்தோம்னு நடுவர்களே, நாங்க அவருக்காக கஷ்டப்படுறத விட அவர் எங்களுக்காக கஷ்டப்படுறத விட ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்துக்காக கஷ்டப்படுறத இன்பமா நினைச்சு வேலை செய்யறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க தனிக்குடித்தனத்துல வாழ்க்கையில. நான்லாம் இப்போ மாசத்துல 30 நாள் 35 வட்டிமன்றம் போயிருந்தேங்க. வீட்டில் சமைக்கிறதுக்கு நான் மாட்ட மாட்டேன், நான் மாட்ட மாட்டேங்களா, வந்த பக்கம் நல்லா வாங்கி கொடுப்பாங்க சாப்பிட்டுக்குவேன். இப்போ மாமா என்ன பண்ணுறாருன்னா கடையில் போய் சாப்பிட்டுக்கிறாருங்க, சமைக்க தெரியாது. ஆனால் அது கடையில் சாப்பிட்டதுனால ஒல்லி ஆகிட்டாரேன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன், மாமா வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்கன்னு. சமைக்க தெரியாது அப்படின்னார். எதுக்கு சமைத்துப்பாருன்னு புக்கு இருக்குது, புக்கு வாங்கி தரேன் கற்றுக்குங்க அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு பட்டிமன்றம் போயிட்டுங்க. நான் போயிட்டு 4 நாள் கழிச்சு வரேன், இவர் படிச்சுக்கிட்டு இருந்தார். என்ன மாமா கற்றுக்கிட்டீங்கன்னா உப்புமானார், போய் செய்யுங்க அப்படின்னு உப்புமா செய்ய அனுப்பிச்சுட்டு துணியை துவைச்சிட்டு 2 மணி நேரம் கழிச்சு வர்றேங்க. இவர் கிச்சனுக்குள்ளே போனவர் வெளியவே வரல, என்னடா பண்ணுறாருன்னு போய் எட்டி பார்த்தாக்குங்க சிலிண்டர் கட்டி பிடிச்சி உட்காந்துட்டு இருந்தார். சத்தியமா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுங்க. ஆனால் சிலிண்டர் கட்டி பிடிச்சி இந்த மனுஷன் உட்காந்துருக்காரேன்னு போய் ஏனுங்க மாமா தினத்துக்கு இந்த சிலிண்டர் கட்டி பிடிச்சி உட்காந்துருக்குறீங்கன்னு. ஒன்றும் இல்லை, நீ தான் புக் வாங்கி கொடுத்த இந்த படினார், அதில் எழுதியிருந்தோங்க உப்புமா செய்த பின் சிலிண்டரை அணைக்க ஒன்று கொடுத்துருங்க. அதுக்கு போய் சிலிண்டர் கட்டி பிடிச்சி பண்ணிருக்காருங்க. பெரிய கோமாளி குடும்பமா இருப்பீங்க ஒளிய. எங்க கோமாளி குடும்பம் இல்லைங்க, கூட்டு குடும்பத்துல இருந்தங்காட்டி இதெல்லாம் வில்லங்கமா வந்துருச்சுங்க. இவருக்கு எதுவுமே சொல்லி கொடுக்காம தத்தேத்தையே வளர்த்தி வச்சுட்டாங்க. என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே தெரியறது இல்லைங்க. ஆனா ஒரு துணியை துவைங்க அப்படின்னாக்க அந்த துணி துவைக்க தெரியறது இல்லைங்க. ரெண்டு சாக்ஸுக்கு வாஷிங் மிஷின்ல போய் ட்ரையர் போடுறாருங்க. ரெண்டு சாக்ஸுக்கு யாராவது ட்ரையர் போடுவாங்களா, இது மைக் ஓடுது, ட்ரையர் போடுவாங்களா நடுவர்களே. இப்படி எதுவுமே சரியா செய்ய தெரியாத ஒரு மனுஷனை கூட தருதலையா சுத்துற மனிதனை கூட தகுதியான மனிதனா மாத்துறது தனிக்குடித்தனம்ங்கிற வார்த்தை நடுவர்களே. அங்கதான் மனிதன் மனிதனா மாறுறான் நடுவர்களே. மண்ணா இருக்கிற மனிதனை கூட பொன்னான மனிதனாக மாற்றுவது தனிக்குடித்தனம் என்கிற வாழ்க்கை தான் நடுவர்களே. தனிக்குடித்தன வாழ்க்கையில் தான் மக்களின் மகிழ்ச்சி இருக்கிறது, மனிதனின் மகிழ்ச்சி இருக்கிறது. குழந்தை செல்வத்தை பத்தி அழகா சொன்னாரு, குழந்தை செல்வங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல, தாத்தா பாட்டி உறவு கிடைக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க, சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டா தனி குடும்ப வாழ்க்கையில வாழும் போதுதான் அந்த தனி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற கணவனுக்கும் மனைவிக்கும் தன் குழந்தைக்கு என்ன தேவை, அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்வது என்ற எண்ணம் வரும். அதே கூட்டு குடும்பத்தில் இருந்தா அம்மா பாத்துக்குவாங்க, அப்பா பாத்துக்குவாங்க, எங்க அண்ணன் இருக்கான் பாத்துக்குவான்னு சொல்லி நம்ம என்ன செய்யறதுன்னு விட்டேத்தியா திரிவாங்க. அப்படி விட்டேத்தியா திரியக்கூடாது என்பதற்காக ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மனிதனாக வாழ கற்றுக்கொள் என்று சொல்லித் தருவது தனி குடும்ப வாழ்க்கை என்பதால் தனி குடும்ப வாழ்க்கை தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலகத்தில் எத்தனை எத்தனை செய்திகள் இருக்கு, கூப்பிட மிசுரால் விட்டா வந்துட்டு போறான், அதுக்கு போய் குளிச்சுட்டு வந்து ஒரு விரல விட்டு இப்படின்னு சொல்லி எடுத்து விட்டுக்காரு, என்ன கூப்பிட்டான்னு அவன் வந்து இவ்வளோ சிக்கல் இருக்கு சார். நீங்களும் உங்கள் ஐடியாவும் அருமை தம்பி வழக்கறிஞர் அருண் அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுங்க. கூட்டு குடித்தனம். வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பழங்களில் சிறந்தது அண்ணாச்சி, அழகான ஊர் அப்படின்னா அதுதான் அவினாஷின்னு அமர்ந்திருக்கக்கூடிய அவினாஷி மக்களுக்கு சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தனி குடும்பம் அப்படின்றது ஜிபி முத்து காமெடி மாதிரி கொஞ்ச நேரம் சிரிக்கலாம் ஆனால் பொழப்பு சிரிப்பாக சிரிக்கும். ஆனால் கூட்டு குடும்பம்ன்றது மதுரை முத்து காமெடி மாதிரி நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், லகலகலகலகன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்போ உனக்கு 500 சேர்த்து கிடைக்கு பண்ணிக்கு. தேங்க்ஸ்ண்ணே. நான் உங்கள் ரூபாயிலேருந்து கொடுக்க போகிறேன். கூட்டு குடும்பத்தில் வர எல்லா பிரச்சனையும் குறும்படம் மாதிரி கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் இவங்களுடைய தனி குடும்ப பிரச்சனைகள் இருக்கு பார்த்தீங்களா, ஹாலிவுட் படம் மாதிரி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். நீயா நானான்னு சண்டை போடுறது தனி குடும்பம், நீயும் நானும் அப்படின்னு சொல்றது தான் கூட்டு குடும்பம். நல்லா கை தட்டலாம், இருக்கலாம். எங்க பட்டிமன்றத்தில் ஒரு வசதி பாருங்க, எங்கெங்க நீ கை தட்டும் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். இங்கே ஆளா மட்டும் உட்காந்துங்க, எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம். கூட்டு குடும்பத்தில் சுதந்திரம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், தனி குடும்பம்ன்றது நிரந்தரமே இல்லைன்றதை நாங்கள் சொல்றது. சுதந்திரம் இல்லை, நிரந்தரமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே அடியில் நெத்தில் அடிச்ச மாதிரி. நடுவர்களே,
பொதுவா பட்டிமன்றம் நடக்குது. நீங்க நடுவர், இவ்வளவு நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கப்பா, நான் கூட கரகாட்டம் சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன். நடுவரவுல இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் நல்லா பேசினா போதுமா இல்ல எல்லாரும் நல்லா பேசணுமா? ஆமா, எல்லாரும் நல்லா பேசினா தான் ரசிகர்கள் உட்கார்ந்துருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப பேச்சாளர்கள் நாங்க நாலு பேர் பேசுறோம்ல, உண்மையிலே எங்க மனசுல என்ன தெரியுமா இருக்கும், நாங்க நல்லா பேசிட்டு உட்காரணும்ன்று தனி குடும்பம் மாதிரி யோசிப்போம். ஆனா ஒரு நடுவர் அப்படின்றது கூட்டு குடும்பம் மாதிரி யோசிச்சா மட்டும்தான் இந்த பட்டிமன்றமே வெற்றி அடைய முடியும்னு சொன்னா, வாழ்க்கையில கூட்டு குடும்பம்ன்றது முக்கியம் இல்லையா? அது இப்ப கூட்டு குடும்பத்துல நாங்க மட்டும் கிடையாது, நாங்க மட்டும் பேசினா வேலைக்கு ஆகாது, மக்களாகிய உங்களுடைய கைத்தட்டலும் எங்களுக்கு தேவை அப்படின்ற போது ஒரு பட்டிமன்றத்துக்கே கூட்டு குடும்பத்திற்கான பிலாசபி தேவைப்படுதுன்ற போது வாழ்க்கைக்கு தேவைப்படாதா? இது தெரியாம ரெண்டு அப்பாவி ஜீவன்கள் வந்து புலம்பிட்டு போயிருக்காங்கன்றத எனக்கு ரொம்ப பார்க்க பரவமா இருக்கு. இந்தியாவில் திருமணம் என்பது இரண்டு மனங்கள் சேரக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது, அது இரண்டு குடும்பங்கள், இரண்டு பாரம்பரியங்கள் சங்கமிக்கும் இடம்னு சொன்னாங்கன்னு சொன்னா, அப்படிப்பட்ட இரண்டு குடும்பங்களுடைய சேர்க்கை தான் கூட்டு குடும்பம். இன்னைக்கு எங்கேயாவது கூட்டு குடும்பத்துல இருந்து வெளியில தனி குடும்பம் வராங்களே, மகிழ்ச்சி இருக்கா? கணவனும் மனைவியும் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும், உலக அழகனும் உலக அழகியுமே கல்யாணம் பண்ணாலும் பத்து நாள், அதுக்கு மேல சண்டை தான் வரும். புருஷன் அப்படிதான் வீட்டுக்குள்ள வந்தான், பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா, புருஷன் கத்தனா, இப்படியே நீ டிவி பார்த்துக்கிட்டு இருந்த நான் தூக்குல தொங்குவேன் அப்படின்றான். இந்த அம்மா சொல்லுது, தொங்குறதான் தொங்குற, கொஞ்சம் ஓரமா தொங்கு, டிவி மறைக்குது அப்படின்னு இருக்குது. பாருங்க எங்க போயிட்டு இருக்குது. இந்த கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல எதையும் கேட்ட முடியாது, ஆனா இந்த தனி குடும்பத்துல பெரிய பிரச்சனை. பொண்டாட்டி கேட்டா, மாமா மாமா இந்த வாரம் ஃபுல்லா துணி கடைக்கு போனோம், அடுத்த வாரம் ஃபுல்லா நகை கடைக்கு போகலாம் அப்படின்னா. புருஷன் சொன்னா, போலாமா, அதுக்கு அடுத்த வாரம் ஃபுல்லா கோயிலுக்கா போகலாம், ஏமாமா பிச்சை எடுக்கதான் அப்படின்னா. இன்னைக்கு தனி குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இவங்க தனி குடும்பத்தில் பிரச்சனை, ஏன்னா இந்த எப்போ மருமகள்னு ஒரு வீட்டுக்கு வராங்களோ, ஒரு அம்மா சொல்லிச்சு, மாமியார் சொல்லிருக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு இந்த மருமக கேட்டிருக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் மூச்சு விடணும்னு கேட்குறேன் அப்படின்னு கேட்டிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி எவ்வளோ ஒரு ஆபத்தான காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற போது. ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ பெரிய அநியாயம் நடக்குது. எல்லாரும் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களா? வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க. இங்கே எத்தனை பேருக்கு ஃபேமிலி குரூப் இருக்குது, கை தூக்குங்க பார்ப்போம். ஆ, நியாயமாக யோசிச்சு பார்க்கணும். மை ஃபேமிலி, இந்த அண்ணன் கை தூக்கறதுல மை ஃபேமிலி இல்லை, மூணு பேர் தான் இருக்காங்க, மனைவி அவர் மகன். இதுக்கு எதுக்கு ஃபேமிலி குரூப்பு? நேரடியாக பேசிட்டு போக வேண்டியன்னா, சில வீட்டிலாம் பார்க்கலேன், பேசுகிற கூட சாப்பாடு வேண்டு கூட போட்டதுன்னு சொல்லார், இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்து. அந்தம்மா போனை வச்சுக்கிட்டு, போதுமானு பாருங்க, இன்னும் கொஞ்சம் திக்க அடியிலேருந்து ஊத்து. ஏன் நேரடியாக சொல்ல வேண்டியா? அது ஒரு கௌரவமாக போயிடுச்சு. மை ஃபேமிலி அப்படி ஒரு குரூப் ஆரம்பிச்சு வச்சுட்டு, ஒரு ரம்ஜான், ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு கிறிஸ்மஸ், யாரையும் நேரில் பார்க்கறது இல்லை, இதிலே ஹாப்பி பொங்கல் அப்படின்ட்டு இதிலே ஸ்வீட் அனுப்பிச்சிடுறது, இதிலே எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறது. அது திங்க தான் முடியுமா இல்லை மூந்து தான் பார்க்க முடியுமா? அதில் வேற எப்பயாவது எங்கேயாவது ஒரு நாள் சந்திப்பாங்க, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு ஆல்பம் போட்டு ஒரு பாட்டு வந்துருப்பாருங்க, சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு போல. ஏங்க இவனே வருஷத்துக்கு கொடுத்தத தான் பார்ப்பான், எப்படி இருக்கு பாருங்க இன்றைக்கு உறவுகள் அப்படின்ற போது. ஆனால் கூட்டு குடும்பம் அவ்வளவு அழகானது. நீங்க சொல்ற மாதிரி கூட்டு குடும்பம்ன்றது வந்து சுதந்திரத்துக்கான கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஒரு நல்லது கெட்டது எல்லாமே கூட்டு குடும்பத்துல இருந்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரியவருடைய அரவணைப்பு இருக்கு, குழந்தையின் வளர்ப்பு இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்லா சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. கூட்டு குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் தவறாக போனதாக வரலாறே கிடையாது அப்படின்றதுதான் உண்மை. ஆனா இதெல்லாம் சொன்னா எதிரே நீ என்ன சொல்லுவாங்க, நீ ஈஸியா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவ, அட்வைஸ்ன்றது வேப்பல மாதிரி, பிச்சு கொடுக்கறது ஈஸி, மென்னு திங்கிறது கஷ்டம் அப்படின்வாங்க. நீங்க மென்னு தின்னு தான் பாருங்க, அது எவ்வளோ பெரிய நல்லது உங்களுக்கு கொடுக்குன்றதான் நாங்கள் சொல்றோம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, சொந்தக்காரங்கள்லாம் சுண்ணாம்பு மாறின்றீங்க, அளவா எடுத்துக்கணும், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டா வாழ்க்கை வெந்துரும் வாய் நொந்துரும் அப்படின்றீங்க. அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே யார் தெரியுமா பெரிய பணக்காரன், கோடி கோடியாக பணம் வச்சிருக்கவங்க பணக்காரன் கிடையாது, எவன் நல்ல சொந்தக்காரனை கூட வச்சிருக்கானோ அவன் தான் நல்ல பணக்காரன் அப்படின்னா. கூட்டு குடும்பம் அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். உங்களுக்குலாம் அறுபதாம் கல்யாணம் தெரியும், திருக்கடையூர்ல நடந்திருக்கு, அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம், வெள்ளக்காரன் வந்து பார்த்துருக்கிறான், அவனுக்கு ஆச்சரியம், இவங்களுக்கு எத்தனை கல்யாணம், இவங்களுக்கு எத்தனை கல்யாணம்னு கேட்டிருக்கான். டேய், எத்தனை கல்யாணம்லாம் கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க, அதை தான் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் கொண்டாடுறாங்கன்னு அவனுக்கு பெரிய ஆச்சரியம். வாட், ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா அவன் நாட்டை பொறுத்த வரைக்கும் மை சில்ட்ரன் யுவர் சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் கலாச்சாரம். ஆனா இங்க எப்படி சாத்தியம் அப்படின்னா, அப்பதான் நம்மளும் சொல்றான், நாங்கள் இந்தியாவில் கூட்டு குடும்பம் இது, நாங்கள் இந்த மாதிரிலாம் புருஷம் பொண்டாட்டி எந்த சண்டையும் போட்டுக்கிட்டாலுமே எங்கள் பெரியவங்களை கூட உட்கார வச்சு பேசி சமாதானம் பண்ணி விடுவாங்க, அப்படி நாங்கள் அறுபது வருடம் எழுபது வருடம் பக்குவப்பட்டு கடந்து வந்திருக்கிறோம்னு சொன்னாங்கன்னு சொன்னால், அதுதான் கூட்டு குடும்பத்தினுடைய மிகச்சிறந்த வெற்றிக்கான விஜயமாக இருக்கிறது. இன்னைக்கு நடிகர் சிவகுமார் குடும்பம், அந்த குடும்பத்தை பேரை சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பண்பாட்டான குடும்பம்னு வருது. யோசிச்சு பாருங்க, சிவகுமார் ஒரு நடிகர்,
அவருடைய மகன் சூர்யா ஒரு நடிகர், அவருடைய மகன் கார்த்தி ஒரு நடிகர், இப்படி எல்லாருமே பெரிய பெரிய நடிகராக இருந்தாலும் கூட அவங்க கூட்டு குடும்பமா ஒரே வீட்டில் வசிக்கிறாங்க பாத்தீங்களா. இன்றைக்கும் அந்த குடும்பத்தை நினைச்சு நம்ம பெருமைக்குரிய விஷயம் என்னவா இருக்குன்னா அந்த கூட்டு குடும்பத்தினுடைய வெற்றி தான் இருக்கு. நிறைவா ஒரே ஒரு கதையை வச்சு என்னுடைய பேச்சை முடிக்கிற நடுவர்களே, ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் விலங்கு இருந்துச்சு. இந்த மரத்துக்கும் விலங்குகளுக்கும் என்ன பிரச்சனைனா யார் பெரியவன் ஈகோ. மரங்கள் என்ன சொல்லுது, நாங்கள் தான் பெரியவங்க. விலங்குகள் சொல்லுது, நாங்கள் தான் பெரியவங்கன்னு. இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதில் விலங்குகள் கோச்சிக்கிட்டு பாலைவனத்துக்கு பக்கம் போயிடுச்சு. பாலைவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே நிழல் இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை. பாலைவனத்துக்கு போனப்புறம் மனிதர்கள் தன்னை வேட்டையாட வருகிறார்கள்னு ஒரு பயம் வந்துச்சு. அதே மாதிரி விலங்குகள் இல்லாததுனால காட்டில் இருந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா, மனிதர்களால் உள்ளே புகுந்து வெட்டப்படுகிறது. அதுக்கப்புறம்தான் விலங்குகளும் மரங்களும் புரிந்து கொண்டன, நம்ம தனித்தனியாக இருந்தால் பலம் கிடையாது, நம்ம சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் பலம்ன்றது அப்போ தான் இது தெரிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுக்கு வர ஆரம்பித்தாங்களாம். இது போலத்தான் மனிதர்களாகிய நாம் சின்ன சின்ன சண்டைகளுக்கும் சின்ன சின்ன சுதந்திரம் பாதிக்கப்படுகின்ற விஷயத்துக்காக கூட்டு குடும்பத்துலேருந்து தனி குடும்பம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அது மகிழ்ச்சி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது மகிழ்ச்சி கிடையாது, அது நமக்கு தான் இழப்பு. அப்படின்ற போது இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டிற்கான பெயரே கூட்டு குடும்பங்களினுடைய நாடு அப்படின்ற விஷயன்ற போது நிறைவாக இப்படி வச்சு முடிகிறேன். நம்மளாம் குடும்பத்துக்காக ஓடுகிறோம் என்று தனி குடும்பம் வருகிறோம், ஆனால் குடும்பங்களை விட்டே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றது தான் வேதனையான உண்மை என்று தெரிவித்துக் கொண்டு இனி வரும் காலங்களில் கூட்டு குடும்பத்தினுடைய பெருமைகளை மீட்டெடுத்து வருங்கால இளைய தலைமுறைக்கு கூட்டு குடும்பத்தினுடைய பெருமைகளை சொல்லி மிக சந்தோஷமாக வாழ்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. இளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அது கூட்டு குடும்பம் இருந்தாலும் சரி தனி குடும்பம் இருந்தாலும் சரி சில விஷயத்த பெண்கள் விளக்கமாக சொல்லுவாங்க, சிலருக்கு விளக்கமாத்தாலேயே சொல்லுவாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. சார், தனி குடும்பத்தில் 40 வருஷம் வாழ்கிற விட கூட்டு குடும்பத்தில் சந்தோஷமாக தாத்தா பாட்டி மச்சினை நாத்தனார் கொத்தனார் கொழுந்தனார்னு சொல்லி ஒரு 20 வருஷம் வாழ்ந்தால் அது ஒரு மகிழ்ச்சி. அதனால தான் இந்த இன்றைய அடுத்து வரப்போகிற தலைமுறைக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் முன்கூட்டியே திருமணம் பண்ணிடுங்க. ஏன்னா என் குழந்தைக்கெல்லாம் இப்போ வந்து தாத்தா கிடையாது பாட்டி கிடையாது, ரெண்டு பக்கமும் கிடையாது. அம்மா சைடு தாத்தா பாட்டி கிடையாது, என் சைடும் தாத்தா பாட்டி கிடையாது. அப்போ எவ்வளோ சிரமம் இருக்குது பாருங்கள். அவங்களாம் இருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். நல்ல கலாச்சாரத்தை சொல்லி திருவிழா நடக்கும். திருவிழா ஒரு ஊரில் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அடுத்த மாதங்களில் அடுத்தடுத்த மாதங்களில் ஒரு 30 கல்யாணம் வேகமாக நடக்கும். ஏன்னா திருவிழாவில் மட்டும்தான் பாருங்கள் என் பொண்ணு இது அப்படியா, இது என் பையன் முடிச்சிட்டான் சும்மா தான் இருக்கா அப்படி சொல்லி திருவிழா வைக்கிறதா இருக்கட்டும். அதே போல் வேண்டாதவரை இறந்த பின்னாடி பார்க்க போகிறோம், வேண்டாதவரை இருந்தால் கூட இறந்த பின்னாடி பார்க்க போகிறோம், ஆனால் அந்த அவனுக்கு வேண்டியவராக இருந்தால் கூட இருக்கும்போதே பார்க்க மறுக்கிறோம். அதுதான் கூட்டு குடும்பத்தில் அனாதை இல்லம் முதியோர் இல்லம் பார்த்தீங்களா. ஒரு ஒரு முதியோர்களுக்கு எழுதி போட்டிருந்தாங்க, என்ட்ரன்ஸ் என்ன எழுதி போட்டிருந்தான் தெரியுமா, மிருகக்காய்ச்சல் என்ன எழுதி போட்டிருப்பாங்க, ஜூவில் என்ன எழுதி போட்டிருப்பாங்க, இங்கே விலங்குகளை பார்க்க சில மனிதர்கள் வந்து போகிறாள்னு போட்டிருப்பாங்க. ஆனால் முதியோர்களுக்கு எழுதி போட்டிருந்தாங்க, இங்கு மனிதர்களை பார்க்க சில விலங்குகள் வந்து போகின்றன. யார், மகன் மகனை. உண்மையிலேயே அந்த இப்போ என் ஃபோனில் எங்கள் அப்பா பேர் இருக்கு, ஆனால் எங்கள் அப்பா கிடையாது. அதுக்காகத்தான் நம்ம இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசி மகிழ்கின்றது. அதே போல் உங்கள் அம்மாட்ட பேசுங்களேன், நீங்கள் பேசுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, கேட்குறதுக்கு நிறையா இருக்கு. நீங்கள் அலோன்னு ஒன்று அப்படின்னுங்களேன், என்னப்பா உடம்பு சௌரியம் இல்லையா அப்படின்னு அந்த ஒத்த வார்த்தையிடம் 10 மருத்துவர்கள் தோற்று போவார்கள். அந்த ஒத்த வார்த்தையில் அவ்வளோ பாசு, நீங்கள் நல்லா குண்டா தொப்பையும் தொந்திமா போவீங்க, அப்பையும் என்னப்பா கிறங்கிட்டேன். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும். இப்போ நாங்களாம் அங்கே இல்லாதப்போ வருத்தமாக இருக்கு, இருக்கும்போது கொஞ்சம் கோபமாக பேசிட்டேமே, சரி அப்பாட்ட கொஞ்சம் நான் கொஞ்சம் கோபமாகவே பேசுவேன் பேசிட்டேமே, ஏன்னா அவர் பழைய நடையில் பேசுகிறாருன்னு சொல்லி. ஆனால் அவர் எனக்கு வந்து நான் திண்ணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு போய் அவர் அங்கே உட்காந்து பழைய கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். கண்ணாகி அப்படின்வேன் நான் படிக்கும்போது, சவுண்டாக படிக்கும் நல்லா வர்ற கண்ணாகி ஆண்டிருக்கு, கண்ணகி துணக்கால் வராது அப்படின்னு, தோற்றம் அப்படின்னு தேற்றம், இது கணக்கில் படிக்கும்போது இப்படி சில விஷயங்களை சரி பண்ணி என்ன தான் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாலும் வீட்டில் சொல்லித்தரு. எனக்கு தமிழை முறையாக சரியாக சொல்லிக் கொடுத்தது எங்கள் அப்பான்னு சொல்லுவேன். எங்கள் அப்பா இருந்தார்னா இப்போ என் பையனுக்கு என் பொண்ணுக்கும் சொல்லிக் கொடுத்துருப்பார், இதைத்தான் சொல்கிறேன். அதனால் பழைய சும்மா இப்போ வீட்டு பக்கத்தில் போய் எனக்கு ரெண்டு பேரும் பழைய வச்சுக்கிறேன் தனி குடும்பத்தில், எனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்கிற விட அந்த ஃப்ரெண்ட்லாம் உனக்கு எல்லா லைஃப்லையும் வரமாட்டாங்க. தனக்கு ஒன்று என்றால், தான் குழந்தைக்கு ஒன்று என்றால், தன் பேரனுக்கு ஒன்றால் துடிப்பவர்கள் உறவுகள் தாத்தன் பாட்டேன். ஆனால் அந்த பக்கத்து வீட்டில் இருக்க நடிப்பவர்கள் சும்மா உனக்கு அப்போதைக்கு விசேஷம் கிடைக்கின்ற கார் நடிக்கிறதா இருக்கலாம், ஆனால் துடிப்பது வேறு நடிப்பது வேறு.
தனி குடும்பத்தில் பாதுகாப்பிலாம் இருக்கிறது, பகுத்தறிவுலாம் இருக்கிறதுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களே. குழந்தைக்கு மருத்துவ சின்ன கிராமத்தில் இருப்பாங்க, இன்றைக்கெலாம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறீங்க, அன்றைக்கெலாம் நாலு சேலையை சுற்றி பிடிச்சிட்டு தானே ஒரு பெண் கிராமத்தில் மருத்துவம் பார்த்துருவான். அது மாதிரி இல்லாதனால தான் இன்றைக்கி என்ன செய்யும் ஒரு மாதிரி குழந்தைக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு பதறப்ப கூட ஒரு பேரண்ட்ஸில் இல்லாமல் தாத்தா பாட்டி இருந்தால் அது மாதிரி பாதுகாப்பானது எதுவும் கிடையாது. ஆக மொத்தம் நிறையா மாமியார் மருமகளாம் சொன்னீங்க, அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் போயிடும். மாமியார் மருமகள் நாத்தனார் அவன் நார் நாராக பிரிக்கிறான் நாத்தனா என்னென்ன சொன்னீங்க, ஆனாலும் உண்மையான விஷயம் எது என்றால் ஆரோக்கியத்தையும் அன்பையும் கொஞ்சம் கூட குறைவிலாமல் அள்ளித்தருகிற அற்புதமான ஜீவன்கள் தாத்தா பாட்டி என்ற விஷயங்கள் இன்றைக்கி உள்ள தலைமுறைக்கு குறைந்து கொண்டு வருகிறது. அவரோடு உங்கள் குழந்தையை செலவிடுங்கள், அற்புதமான குழந்தைகளாக எதிர்கால சமூகத்தில் நிம்மதியான குழந்தைகளாக வருவார் என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு செய்தியாக சொல்லி தனி குடும்பத்தில் கிடைக்கிற சின்ன சின்ன சொர்க்கமான வாழ்க்கை நிரந்தரமில்லை, கூட்டு குடும்பத்தில் கொஞ்சி விளையாடு மகிழ்கிற வாழ்க்கை தான் நீடித்த மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த பட்டிமன தீர்ப்பாக சொல்லி வசந்த டிவி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை வணக்கத்தின் சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.